வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு காவல்துறை நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து டீட்டெயிலாக பார்த்து கொண்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வில் 28 மதிப்பெண்கள் வந்து பாஸ் மார்க்னு வச்சுருக்காங்க. அந்த 28 மதிப்பெண் நான் வந்து பெற்றா நான் இனி வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கெல்லாம் கூப்பிடுவாங்களேன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்கான டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து செலவாக சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் 28 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் உங்களை வந்து கூப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து டீட்டெயிலாகவே சொல்லிட்டாங்க, ஏதாவது குறைந்தபட்ச மதிப்பெண், அதாவது பாஸ் மார்க்கு தான் 28 மதிப்பெண்கள், அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதில் மொத்த காலியிட பணிகளுக்கு ஏற்ற பேர் வகுப்பு வாரியாக கம்யூனிட்டி படி 1:5, அதாவது 1:5 என்ற விகிதத்தில் வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு கேட்டகரியில் வந்து இப்போ வந்து 10,000 பேர் இது பண்ணியிருக்காங்கன்னா டோட்டல் வேகன்சிக்கு வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து, இப்போ 30% இருக்குன்னா 10,000 30% 3,000 3,000:5 அப்படின்னா 15,000 பேருக்கும் வந்து ஹால் லெட்டர் அனுப்புவாங்க. அதுக்கு அவங்களுக்கு தான் செலக்ட் பண்ணி தான் அந்த 3,000 வந்து இது பண்ணுவாங்க. அதனால பார்த்துக்குவாங்க. 28 மதிப்பெண் வந்து பாஸ் மார்க் தான். நீங்கள் வந்து 28 மதிப்பெண்ணை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களை கூப்பிடுன்னு நினச்சாலும் சத்தியமாக கூப்பிட மாட்டாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் ஹால் டிக்கெட் எல்லாமே எந்த இதில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா www.tnusrbonline.org இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து அப்லோடு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடற்கூறாளத்தில் உடல் தகுதி தேர்வு வச்சு உடல் திறன் படிகளில் கலந்து கொள்ள அழைப்பு கடிதம் பெறும் பெண் விண்ணப்பதாரர்கள் மகப்பேர் காலத்தில் இருந்தால் அவர்கள் மகப்பேர் காலத்தில் இருப்பதாகவும் மற்றும் உடல் தகுதி தேர்வு மற்றும் உடல் திறன் படிக்கான ஓட்டம் மற்றும் நீளம் தாண்டுதல்களில் கலந்து கொள்ள தகுதி பெற்றவர்கள் என சான்றிதழ் ஏதேனும் ஒரு அரசு மருத்துவ அதிகாரிகளும் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். இதே மாதிரி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.